கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 108வது கருத்து களத்திலேயும் உங்களை இணையதள வழியாக சந்திக்க, உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வருகிறார் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களை முகமுகமாய் சந்திக்க முடியாவிட்டாலும் உங்களில் அநேகரோடு கூட தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஒரு சிலரை இணையதள வழியாகவும் சந்திக்க முடிகிறது. அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு சில ஊழியர்களாக ஜூம் மூலமாய் காணொலி காட்சியிலே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சந்தித்து பேசி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் இரண்டு அருமையான தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். முதலாவதாக, ஹலோ, சோத்ரங்கையா, என்னுடைய பெயர் சிவகுமார். நான் ஆந்திராவில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். விசேஷமாக உங்களுடைய பிரசங்கங்கள் மூலியமாக அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் பிரயோஜனப்பட தேவன் கிருபை செய்தார். அதிலையும் விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற விஓடி அந்த ப்ரோக்ராம் மூலியமாக பல சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு, சபைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த பிரசங்கங்கள் அதிகமாக ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய செய்திகளை, ஊழியத்தை குறித்த செய்திகளை, ஆவிக்குரிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விசேஷமாக போன மாதம் கூட நீங்கள் சோசியல் டிஸ்டன்ஸை குறித்தும் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸை குறித்தும் நீங்கள் போதித்த காரியம் கூட ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்கய்யா. எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் செபித்து தேவன் நடத்தினா ஒரு விஓடியில் இவைகளை நீங்கள் பிரசங்கிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கேள்வி என்ன என்றால், சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள், அந்த 7 பொன் குத்து விளக்கு, கிண்ணங்கள், 7 அகல்கள், 7 குழாய்கள், 2 ஒலிவ மரம், அதே போல் 12வது வசனத்தில் பொன் நிறமான எண்ணெய், ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். ஐயா, இந்த கேள்விக்கு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் இவைகளில் உள்ள சத்தியங்கள் இல்லை அறிய விரும்புகிறேன். இவைகளை நீங்கள் ஜெபித்து தேவனுக்கு சுத்தமானால் விஓடியில் பகிர்ந்து கொண்டாலும் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக கூட இவைகளை சொல்லி கொடுத்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல சத்தியங்கள் உங்கள் மூலமாக கற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஸ்தோத்திரங்கய்யா. பாஸ்டர் சிவகுமார், உங்களுடைய கேள்விக்காக, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் வாஞ்சிக்கிறது போல கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் சகரியா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தரிசனங்களை குறித்து, அதற்குரிய ஆவிக்குரிய விளக்கங்களை குறித்து ஒரு தொடர் வேத பாடகமாகவே வைக்கலாம் என்று நம்புகிறேன். கர்த்தர் நடத்துகிறபடி கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று கர்த்தருக்குள்ளாக நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பாஸ்டர் கேட்டிருக்கிற கேள்வி, கொரோனாவுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் ஆரம்பத்திலேருந்தே இருக்குது, இது சரிதானா? அருமையான இந்த கேள்விக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கொரோனாவுக்கு பின்னாலே ஏதாயிலும் சதி இருக்கிறதா இல்லையா, இதை குறித்து பலவிதமான கருத்துக்கள்
மக்கள் மத்தியிலே மாத்திரமல்ல அரசியல் தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் மத்தியிலேயும் உலாவி கொண்டிருக்கின்றன. தனிப்பட்ட முறையிலே எனக்கு அதை குறித்த எந்த விதமான ஒரு காரியமும் தெரியாது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய கரம் இதிலே இருக்கிறது. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய பரவல் தொற்று, பேண்டமிக், உலகத்தையே உரைய வைக்கக்கூடிய இந்த காரியம் தேவனுடைய தீர்மானம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்கவே முடியாது. கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவார். கண்டிப்பாக அவருடைய ஜனம், அவருடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊரடங்கு நாட்களிலே ஊழியர்கள் இணையதள வழியாக, முகநூல் வழியாக, இன்னும் பல ஊடகங்கள் வழியாக இன்றைக்கு கூடுதலாக தங்களுடைய விசுவாசிகளை மாத்திரமல்ல பொதுவான கிறிஸ்தவ சமுதாயத்தையும் அதிகமாக போய் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அது மகிழ்ச்சியான காரியம். இன்னொரு பக்கம் பல விதமான கருத்து வேறுபாடுகள், தர்க்கங்கள், மோதல்கள், பர்சனல் அசாசினேஷன், தனி நபர்களை தாக்குதல், இன்னும் உபதேச முரண்கள், இன்னும் கள்ள உபதேசங்கள் மிக அதிகமாக பரவி வரக்கூடிய ஒரு தீமையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. இது பொதுவான கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை என்றல்ல, தேவன் அனுமதித்த மிக வித்தியாசமான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய கரத்திலே தேவன் தந்திருக்கிற விசுவாசி, நாம் அந்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினாலே குறிப்பாக கள்ள உபதேசங்களை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு தொற்று நம்மை ஒட்டி கொள்ளுமானால், நமக்குள்ளே போகுமானால், நம்முடைய சரீரம் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கூட 100 பேருக்கு தொற்று வருமானால் 1 மரிக்கிறார்கள், 2 அதிகபட்சம் 3. ஆனால் ஒருவேளை கள்ள உபதேசங்கள் மக்களை தொற்றி கொள்ளுமானால், அவருடைய சரீரம் அல்ல, அவருடைய ஆத்மாவே எரிநரகத்துக்கு தள்ளப்படும். அதில் 100 என்றல்ல, இந்த கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிற 100 தங்களுடைய ஆத்மாவை இழந்து போவார்கள், நரகாக்கினியை போய் அடைவார்கள். அதனால் நாமும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை சேர்ந்தவர்களையும் மிக எச்சரிப்பாக நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் என்றெல்லாம் பவுல் சொல்லுகிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பாக நாட்களிலே நம்முடைய விசுவாசிகளை ஜெபத்தினாலே நாம் தாங்க வேண்டும். அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், எவ்வளோ நாளாகும் என்றெல்லாம் நம்மாலே சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. ஹீ ஸ்டில் ஆன் த த்ரோன். அவர் அறியாமல் எதுவும் நடக்காது. பிரியமானவர்களே, குறிப்பாக கிறிஸ்தவம் என்பது 2000 மேலாக இருக்கிறது. இந்த 2000 கிறிஸ்தவம் பலவிதமான மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. பலவிதமான மாற்றங்கள். அப்போஸ்தலருடைய காலம், சபை பிதாக்களுடைய காலம், ரோமன் கத்தோலிக்க காலம், சீர்திருத்த சபையின் காலம், மிஷினரி ஊழிய பணிகளின் காலம். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள பெந்தேகோஸ்தே சபைகளின் காலம், அப்படி பல காலங்களை சபை சந்தித்திருக்கிறது, பல மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. எல்லா காலங்களிலேயும் பரிசுத்தவான்களுடைய ஒரு கூக்குரல், பேக் டு த பைபிள். தி அப்போஸ்டலிக் டேஸ். அதனால்தான்
பெந்தைகோஸ்தே எழுப்புதல் வரும்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, அப்போஸ்தலிக் ரிவைவல், அப்போஸ்தலிக் ரிவைவல்னு சொன்னாங்க. த அப்போஸ்தலிக் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அனுபவம். இப்போ மீண்டுமாக நமக்கு தேவை, வி ஷுட் கோ பேக் டு தி அப்போஸ்தலிக் டேஸ், வி மஸ்ட் ஹேவ் அன் அப்போஸ்தலிக் ரிவைவல். அதனால் இப்போ வரப்போகிற மாற்றங்கள் புதிதல்ல. இந்த 2000 ஆண்டுகளாக சபை பலவிதமான மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கிறேன்னு ஒரு மாற்றம் வரலாம், ஆனாலும் வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மாறாதவர், அவருடைய பிரமாணம் மாறாதது, அவருடைய ஆலோசனைகள் மாறாதது, அவருடைய உபதேசம் மாறாதது. நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்படி மாறாத ஒருவரை நாம் தொழுது கொள்கிறபடியால் மாற்றங்கள் வரலாம். பிரியமானவர்களே, சில மாற்றங்களை எளிதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு நியூ நார்மல் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை முறை வரலாம். இத்தனை ஆண்டுகளாக வந்திருக்கிறது, உடையிலே மாற்றம், நடையிலே மாற்றம், தோற்றத்திலே மாற்றம், பல மாற்றங்கள். அதே போல் இன்னும் மாற்றங்கள் வரலாம். போக்குவரத்து வசதிகளில் மாற்றம், நாம் பயன்படுத்துகிற சாதனங்களிலே மாற்றம், எக்யூப்மெண்ட், இன்னும் மாற்றங்கள் வரலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் மாறாதவர். அப்போ அந்த அப்போஸ்தல உபதேசம் எப்படி இருந்தது, அந்த அப்போஸ்தல உபதேசத்தை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். அதில் நம்மை உறுதியாக காத்துக்கொள்வோம். அதிலே நம்மை உறுதியாக காத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை இன்றைய காலையிலே கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள். இன்றைக்கு ஒரு சில வேத பகுதிகளை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவது எபிரேயர் 3:1 வாசிப்போம். கூடுமானால் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, மாற்றங்கள் வரட்டும், வரும், ஆனால் நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு எப்படி இருக்கும் என்றெல்லாம் எண்ணுவதை விட, வி ஆர் ஹோலி பிரதரன் வித் ஹெவன்லி காலிங், வித் ஹெவன்லி காலிங், பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த கவனித்து பாருங்கள் என்றால் கொஞ்சம் அவரை கன்சிடர் பண்ணுங்கள். அவர் எப்படி ஊழியம் செய்தார் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல. இந்த உண்மை உள்ளவன் என்றால் பொய் பேசாமல் என்றல்ல. எதற்காக தேவன் மோசே அழைத்தாரோ, எதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை மோசையின் கையில் தேவன் கொடுத்தாரோ, அதுக்கு ஹி வாஸ் ஃபேத்ஃபுல், ஹி வாஸ் லாயல். பொதுவாக நம் கடிதங்கள் எழுதும்போது அதிகாரிகளுக்கு ஹி வாஸ் ஃபேத்ஃபுல்லி என்று சொல்லுவோம். தமிழில் உங்கள் உண்மை உள்ள என்று சொல்லுவோம். அப்படியானால் நான் பொய் பேசாதவன் என்றல்ல, எதற்காக எனக்கு சம்பளம் கொடுத்து வைத்திருக்கிறீர்களோ அதற்கு நான் உண்மையாக இருக்கிறேன். தேவன் எதற்காக என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். மோசே தேவன் எதற்காக அழைத்தாரோ, அங்கே தேவனுடைய வீடு என்று சொன்னால் தேவன் அவனுக்கு கொடுத்த ஊழியத்திலே எங்கும் எல்லா பகுதியிலும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல் இவரும் இயேசுவும். இயேசுவை கவனித்து பாருங்கள், மோசையை கவனித்து பாருங்கள் என்றல்ல, இயேசுவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். யார் அவரை இந்த சபைக்கு தலையாக ஆர்டைன் பண்ணாரோ, தேவன் சபைக்கு தலையாக இயேசுவை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தினவருக்கு எல்லாவற்றிலும் இயேசு லாயல் உள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவர், 3 வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல் மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மேன்மைக்கு பாத்திரராக இருக்கிறார். மோசே அவரை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். இவர்தான்
வீட்டுக்கு அதிபதி. ஆனால் இவரே ஒரு தேவகுமாரனாக தேவன் அனுப்பி இருக்கும்போது இவர் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவரவுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஒரு பணிவிடைக்காரனாக மோசே அவருடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையை விசாரிப்பதிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன நோக்கத்தோடு தேவன் அவரை அனுப்பினாரோ, என்ன நோக்கத்தோடு அவரை பேச சொன்னார், யார் ஆண்டால் என்ன ஆடாவிட்டால் என்ன, என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று இயேசு எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ, பிரியமானவர்கள் அப்படி நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கையினாலும் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பெரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமையாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். தேவன் நம்ம இயேசு நமக்கு உண்மையாக இருந்தால் நாம் தான் அவருடைய வீடு. எப்போ நம்மளுடைய வீடாக இருக்க முடியும்? பிரியமானவர்களே, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி உண்மை உள்ளவராக இருந்தார் அதை கவனித்து பார்த்து உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படி இருக்க என்று சொல்லும்போது ஒரு கேள்வி வருகிறது, எப்படி இருக்க? சில முந்தைய வசனங்களை பார்க்கிறோம். முந்தைய வசனங்கள் என்று சொன்னால் 2:14-17 வாசிக்க விரும்புகிறேன். இந்த நிருபங்களை எழுதும்போதெல்லாம் 1:2, 3:1, 2 என்றெல்லாம் அவர்கள் பிரித்து எழுதவில்லை. பின்பு நாம் ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டுவதற்கு எளிதாக இருக்கும்படி சபை பிதாக்களாலே இது அதிகாரங்களாக, வசனங்களாக, வசதிக்காக பிரிக்கப்பட்டன. அவர் எழுதும்போது 2:3 என்று பிரித்து எழுதவில்லை. அவர் எழுதி கொண்டே வருகிறார், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் என்று அவர் விழிக்கும்போது எப்படி இருக்க என்ற ஒரு இயற்கையான கேள்வி நமக்கு வருகிறது. முந்தைய வசனங்களுக்கு கடந்து போகிற 2:14 வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்போ நாமெல்லாம் எப்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கோமோ அதே போல் நமக்கு மாதிரியை காண்பிப்பதற்காக இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியான. இப்போ அவரும் மாம்சமும் இரத்தம் உடையவராக இருந்தால் தான் அவருக்கும் மரணம் வரும். மரண பயத்தில் இருக்கிற நமக்கு இந்த நாட்களில் நிறைய பேர் பயங்கரமான மரண பயத்தில் இருக்கிறார். மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும். பிரியமானவர்களே, மரண பயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அப்போ அவரும் மரிக்க வேண்டும். அவரும் மரிக்க வேண்டும் என்றால் அவருக்கு மாம்சமும் இரத்தமும் வேண்டும். அதனால் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க மாத்திரமல்ல இப்படி தான் ஊழியம் செய்யணும், இப்படி தான் பிதாவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவனானார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்வதற்காக பிரியமானவர்களை தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு. அப்போ அவரை கவனித்து பாருங்கள், ஜனத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்வதற்காக. இப்போ நமக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அவருக்குள்ளாக ஜனத்துக்கு தெய்வீக விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் நாம் ஊழியம் செய்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியம், பாவ மனுஷனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை செய்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய அவர் பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அவர் நமக்கு ஒப்பாக இருக்கிறார், நாம் அவருக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு. இப்படி இருக்க, இப்படி அவர் நம்மை போல வாழ்ந்து
நமக்கு ஒரு ஊழிய மாதிரியை காண்பித்திருக்க பரமழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரெண்டு பேர் 1 Peter 4:4 வாசிக்கிறோம். 2 Peter 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. வி ஆர் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். இயேசுக்குள்ளே என்ன டிவைன் நேச்சர் இருந்ததோ அந்த டிவைன் நேச்சருக்கு பார்ட்டேக்கர்ஸாக இருக்கும்படி மகா மேன்மையுமான அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களெல்லாம் கார் வாங்குவதற்கு, மோர் வாங்குவதற்காக அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிரியமானவர்களே ஒரு மாயத்தந்திரங்களை செய்வதற்காக அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்திரங்கள் எல்லாம் பிரியமான யாருடைய பர்ஸில் இருக்கிற பணத்தையோ திருடி இன்னொருவருடைய பர்ஸில் வைப்பதற்காக அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மாய சக்தியை அவர் கொடுக்கவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. வி ஷுட் பிகம் த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். வி ஷுட் நாட் ஹேவ் த ரோல் ஆஃப் மெஜிஷியன்ஸ். பிரியமானே, மந்திரவாதிகளுடைய ஒரு ரோலை, தந்திரவாதிகளுடைய ஒரு ரோலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். 1 John 3:3 நாம் வாசித்து பார்ப்போமானால், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இப்போதே இருக்கிறோம். உலகம் இயேசு எப்படி தேவனுடைய பிள்ளை என்று அறியல, ஒரு தச்சனுடைய பிள்ளை என்று நினைத்தார்களோ அதே போல் நம்ம இவன் தானே, இந்த ராபர்ட் தானே என்று சொல்லி உலகமும் நம்மை சாதாரணமாக நினைக்கிறது. பிரியமானவர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியும். நாம் அவரை போல அவருடைய மகிமையில் இருப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படி மகிமை உள்ளவர்களாக நாம் காணப்படவில்லை. இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது சாதாரண மனிதர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய மகனாக, ஒரு சாதாரண மனிதனாக காணப்பட்டாரோ அதே போல் தான் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்பது இப்பொழுது வெளிப்படவில்லை, ஆனால் நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போதே அறிந்திருக்கிறோம், அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமானால், அவர் சுத்தமாக இருக்கிறது போல் நம்மையும் சுத்திகரித்து கொள்ள கடவோம். நாம் சுத்திகரித்து கொள்வோம், ஏன்னா அப்படி தான் நம்ம மகிமேல் அவருக்கு ஒப்பாக இருக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அவருடைய ஊழியத்தை, அப்போஸ்தலர் ஊழியத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும். யோவான் 1:12-13 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலே பிறவாமல் அவர்களெல்லாம் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனாலே பிறந்தார், மரியாள் ஒரு புருஷனை அறியவில்லை, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது, அவர்கள் எப்படி தேவனாலே பிறந்தார்களோ அதே போல் நாமும் தேவனாலே பிறந்தவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானே, அதனால் தான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். நம்மை தேவனுடைய ஆவி நடத்துமையானால் தேவனுடைய புத்திரர். அது இந்த உலகளாவிய தொற்றுக்கு முன்பானாலும் சரி, உலகளாவிய தொற்றுக்கு பின்பானாலும் சரி, என்னை நடத்துகிறவர் தேவனுடைய ஆவியானவர் என்று இருப்போமானால் அவரிலே மாற்றம் இருக்காது, அவரிலே மாற்றம் இருக்காது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்கள் வரலாம். பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக ஒருவரை பார்த்து ஒருவர் கைகுலுக்கினோம், இனி ஒருவரை பார்த்து ஒருவர் வணக்கம் செலுத்துவோம், சின்ன மாற்றங்கள் வரலாம். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய நடை உடை பாவனைகளில் சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் ஆவியானவர் எப்படி மாறாது இருக்கிறாரோ அவருடைய நடத்துதல் மாறாது இருக்கும். அப்படி அவருடைய ஆவியினாலே நாம் இனி வருகிற நாட்களிலும் நடத்தப்படுவோமானால்,
இன்றைக்கு சில சபை காரியங்களை குறித்து கேட்கிறாள். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்களே, அப்போ நானும் அப்படி செய்யலாமா என்றெல்லாம் பல கேள்விகள் வருகின்றன. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள். இல்லை நீங்கள் மனுஷராலே நடத்தப்படுவீர்களானால் அவர்களுடைய புத்திரராக இருப்பீர்கள். இன்னும் யாராகிலும் பிசாசினாலே, கள்ள தீர்க்கதரிசியினாலே, கள்ள ஆவிகளாலே நடத்தப்படுவார்களானால் அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. இது ரொம்ப இலகுவான காரியம். அடுத்த ஸ்டெப் நம்ம நடத்த போகிறது யார் என்பதுதான் கேள்வி. என்னை பரிசுத்தாவியானவர் நடத்துவாரானால் நான் பரிசுத்தாவியானுடைய பிள்ளைகளாக இருப்பேன். சங்கீதம் 82:1-6 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய புத்திரர் மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், யோவான் 10 இயேசு கிறிஸ்து சங்கீதம் 82 கோட் பண்ணும்போது அந்த தேவர்கள் என்ற சொல்லை சொல்லுகிறார். அந்த தேவர்கள் என்ற அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சொல்லும் ஆதியாகமும் 1:1 தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற சொல்லும் ஒரே சொல். அதுவும் சரியான மொழிபெயர்ப்பிலே ஆதியிலே தேவர்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏலோகியும் எல்லாமானவர். அங்கே மரியாதைக்காக அந்த பன்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோ தேவர்கள் சிருஷ்டித்தார். அந்த வினைச்சொல் ஒருமையில் இருக்கிறது. தேவர்கள் சிருஷ்டித்தார் என்பது அந்த பன்மையில் விளிக்கப்பட்டது ஒரு மரியாதைக்காக. பிரியமானவர்களே, அதே சொல்லு தான் சங்கீதம் 82 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவர்கள், ஏலோகிம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர், தேவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எபிரேயர் 1:3 இயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதனானார். அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சாயலின் சொரூபமாக இருந்து, தேவனுடைய தன்மைக்கு கண்ணு மூக்கு கை காலெல்லாம் வைத்து ஒரு சொரூபம் செய்வோமானால் அந்த தேவனுடைய தன்மையின் சொரூபம் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவளானால் தான் இயேசு சொல்லு இயேசுவை பற்றி பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார். யார்? அந்த வார்த்தை. அப்போ அவர் எப்படி தனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக இருந்தாரோ அதே போல் நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை கண்டோம். 15 அந்த மகிமை பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ நம்முடைய ஊழியத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக புத்திரராக நாம் அவருடைய மகிமைக்குரியவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஊழியத்திலேயே அந்த மகிமை காணப்பட வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். அதனால்தான் யோவான் 17:21-22 வசனங்களிலே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு தந்த மகிமையை அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பிதாவுக்கு என்ன மகிமை இருந்ததோ அந்த மகிமையை இயேசுக்கு கொடுத்தார். இயேசுக்கு என்ன மகிமை இருந்ததோ அதே மகிமையை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுக்கு இருந்த அதே மகிமை எனக்கு இருக்கிறதே என்று நாம் விசுவாசிக்கும் போது அவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை குறித்தெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுடைய மகிமையுடையவர்களாக எல்லா சூழ்நிலையிலையும் நான் வாழ வேண்டும். அவ்வளவுதான். பிரியமானவர்களே, 2 Thessalonians 2:14 கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்த நோக்கமே கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படிக்கு. அப்போ அந்த மகிமையுடையவர்களாக இருந்தால் அவரை போல நம் ஊழியங்களை செய்யலாம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 5:2-5 தேவ மகிமையை அடையும்படிக்கு. அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே,
பரிசுத்தாவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்ன நம்பிக்கை? நான் தேவ மகிமையை அடைவேன் என்ற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதனால தான் எபிரேயர் 6:18-19 வசனங்களிலே வாசிக்கிறோம், இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி தான் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருப்பதனுடைய நோக்கமே இந்த தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையில். இன்றைக்கு ஒரு சிலருக்கு வேறு நம்பிக்கை இருக்குது. ஊழியத்தை ஆதாய தொழிலாக வைத்திருக்கிறவர்களுக்கு ஊழியத்தின் மூலமாக பணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும் என்றெல்லாம் சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வாய்க்கும். ஆனால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரருடைய நம்பிக்கை என்ன? தேவ மகிமை அடைவேன், கிறிஸ்துவிலிருந்த மகிமை என்னிலே இருக்கும். அந்த மகிமையை பற்றி கொள்ளும்படி தான் அவளோடு நாம் ஓடி வந்திருக்கிறோம். நமக்கு அவருடைய மகா மேன்மை அருமையுமான வாக்கு தத்தங்கள் இருக்கின்றன, மாறாத வாக்கு தத்தங்கள். அதனால்தான் சபையை பற்றி சொல்லும்போது கூட வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 தேவ மகிமை அடைந்த பரம எருசலேம். பிரியமானவர்களே, மனுஷருடைய மகிமையெல்லாம் வாடிப்போம், இந்த உலகத்தில் உள்ள கைதட்டலெல்லாம் வாடிப்போம். உண்மையாக சொன்னால் மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்களால் இயேசுவை விசுவாசிக்கவே முடியாது. இன்றைக்கு மனிதருடைய கைதட்டுதல், அப்ளாஸ், பேர் புகழை நாடுகிறவர்களை விசுவாசி என்ற லிஸ்ட்லேயே நாம் சேர்க்க முடியாது. அது இயேசு சொல்லுகிறார், மனுஷரால் வருகிற மகிமையை நாடுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசி பேர்? அந்த மெய்யான இயேசுவை நாம் விசுவாசிக்க கூட முடியாது, ஏன்னா அது முற்றிலும் வேறான ஒன்று. பிரியமானவர்களே, ஒரு ஜபம் பண்ணினால் கூட என் ஜபம் எப்படி இருந்துச்சு, நான் செய்கிற காரியம் எப்படி இருந்தது என்றெல்லாம் மனிதரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள் அவரை விசுவாசிக்க கூட முடியாது என்பதுதான் வேத சத்தியம். அதனால்தான் 2 Corinthians 4:6-10 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், நமக்குள்ளாக இயேசு இருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலே தேவனை அறிகிற அறிவின் அந்த ஒளி காணப்பட்டதோ, அவருடைய முகத்தை பார்க்கும்போதே தேவனை அறிகிற ஒரு அறிவின் ஒளி இருந்ததோ, அதே போல் அந்த மகிமையை நம்முடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டு தான் அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். அந்த வல்லமே இந்த மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறோம். இயேசுனுடைய இருதயத்திலே பிரகாசித்திருக்கிற நோக்கம் என்னுடைய முகத்திலே தேவனை அறிகிற அறிவின் ஒளி காணப்படும்படிக்கு. பிரியமானவர்கள், என்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் உபதேசம், பெந்தகோஸ்த உபதேசம், இல்லை கிரேஸ் டீச்சிங், இல்லைன்னா பிரமாணத்துக்கு டீச்சிங், இப்படியெல்லாம் இல்லை. என் முகத்தில் என்ன காணப்படணும்? தேவனை அறிகிற அறிவின் ஒளி காணப்பட வேண்டும். அதற்காக தான் அவர் என்னுடைய உள்ளத்தில் பிரவேசித்திருக்கிறான். 10:11 வசனங்களை வாசிக்கிறோம், அவருடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்க பண்ணுவோம். நம்முடைய சரீரத்தில் நம்முடைய கண், மூக்கு, கை, கால் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? அவருடைய ஜீவனை விளங்க பண்ணும். வி ஷுட் மேனிஃபெஸ்ட் ஹிஸ் லைஃப் இன் அவர் பாடி, இன் த மெம்பர்ஸ் ஆஃப் அவர் பாடி. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஊழியம். பிரியமானவர்கள், அதான் திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள், அதான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் 2 Corinthians 6:3 பவுல் எழுதுவார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. இன்றைக்கு அநேகர், பிரியமானவர்களே, ஊழியர்களை கேலி செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வேலைக்காரரை கேலி பரியாசம் பண்ண யாருக்கு அனுமதி கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு அநேக இடங்களிலே 4 கேலி பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு சிலருடைய ஊழியங்களும் அமைந்து விடுகின்றன. நம்மாலே இந்த மகிமையான ஊழியம் குற்றப்படக்கூடாது. பிரியமானவர்களே, ஏதோ வெளிநாட்டு கைக்கூலி பணத்துக்காக ஊழியம் செய்கிறான், ஒரு ஆதாய தொழில், நிறைய சொத்து சேர்க்குறான், அதுக்காக தான் ஊழியம் செய்கிறான் என்று எந்த விதத்திலேயும் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், நல்லா கவனித்துக்கோங்க, நம்ம எந்த ஒரு காரியத்திலே கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் இடர்கள் உண்டாக்க வேண்டும். சில இடர்வார்களானால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, உதவி செய்யலாம்.
ஆனால் நாமே மற்றொரு இடதலுக்கு காரணமாக இராதபடி எவ்விதத்திலே யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் பிரியமானவர்கள் எவ்விதத்தலையும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். அப்போ இந்த ஊழியம் குற்றப்படாமல் இருக்கணுமானா, பிரியமானவர்களே, நான் பாஸ்டரா, போஸ்டரா, எவாஞ்சலிஸ்டா, பாஸ்டலா, பிஷப்பா, கார்டினலா, போப்பா, அதெல்லாம் விட்டுருங்க. தேவ ஊழியக்காரனா, தேவ ஊழியக்காரனா, பிரியமானவர்களே, அன்றைக்கு ஊழிய இன்றைக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு ஏழை மனுஷன் கையில் பைபிள் எடுத்துட்டு வீடு வீடாக போய் ஜோபம் பண்ணி 5 ரூபா 10 ரூபா வாங்குறவன் அப்படிங்கிற ஒரு நிலை. இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள்லாம் ஊழியக்காரன்னு சொல்கிறத விட பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட் அப்படி சொல்ல விரும்புனாங்க. இவன் இந்த பாஸ்டர்னு சொல்லக்கூட நிறைய பேர் விரும்பலை. எல்லாரும் பிஷப், பிஷப் அப்படின்னு அழைக்கப்படணும்னு விரும்புகிறாங்க. பிரியமானவர்களே, என்னை பிஷப்பாக விளங்க பண்ணிக்கிறனோ, பாஸ்டராக விளங்க பண்ணிக்கிறனோ என்றல்ல, உண்மையாய் சொல்லுகிறேன், என்னை தேவ ஊழியனாக விளங்க பண்ண வேண்டும். அதில் பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், சூப்பரன்டென்டென்டிங் பாஸ்டர், டென்ட் இல்லாத பாஸ்டர், பிரியமானவர்கள் அநேக காரியங்கள், சென்ட்ரல் பாஸ்டர், ஏரியா பாஸ்டர், இதெல்லாம் வேதத்தில் இல்லாத பின்னாட்களில் வந்த சொற்றொடர். பிரியமானவர்களே, இந்த பிஷப் என்ற சொல் கூட கண்காணி, சூப்பர்வைசர், கண்ணை வைத்து பார்க்கிறவன், மேற்பார்வை செய்கிறவன். நம்முடைய சென்னை தமிழில் சொன்னால் மேஸ்திரி, அதான் அதனுடைய பொருள். கண்ணை வைத்து காண்கிறவன், கண்காணி, சூப்பர்வைஸ், சூப்பர்வைஸ், எபிஸ்கோப், ஸ்கோப் என்றால் பார்க்கிறது, எபி என்றால் மேல், எபிசென்டர், எபிஸ்கோப். அப்போ இவங்க யார்? இந்த சொற்களுக்கெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நமக்கு வந்து நான் எப்படியாவது பிஷப் பட்டம் வாங்கிடணும், நான் எப்படியாவது ஒரு சீஃப் பாஸ்டர்னு சொல்லணும், பிரியமலை எப்படி வேணாலும் சொல்லுங்கள், அது கர்த்தருக்கு உங்களுக்கும் உரியது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் ஒரு அப்போஸ்தலனாக விளங்க பண்ண வேண்டும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக விளங்க பண்ண வேண்டும், என்னை எல்லாரும் பிஷப் பிஷப்னு கூப்பிடணும் என்றெல்லாம் இல்லை. அவருடைய வாஞ்சை, நான் என்னை தேவ ஊழியனாக விளங்க பண்ண வேண்டும். இது எல்லாருக்கும் நமக்கு இந்த வாஞ்சை இருக்கட்டும். எப்படி ஆகிலும் நான் என்ன தேவ ஊழியனாக விளங்க பண்ண வேண்டும். என்னை பார்க்கிறவளும் உண்மையாகவே காட் சர்வெண்ட், இவன் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளணும். அதற்காக அவர் சொல்லுகிறார், 4 வசனத்திலிருந்து, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலேயும் நெருக்கங்களிலேயும் இடுக்கண்களிலேயும் அடிகளிலேயும் காவல்களிலேயும் கலகங்களிலேயும் பிரயாசங்களிலேயும் கண்விழிப்புகளிலேயும் உபவாசங்களிலேயும் கற்பிலும் அன்பிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடதுபுறத்து ஆயுதங்களை தரித்திருப்பதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் பிரியமலை துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்திரன் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாயும் தரித்திரர் எனப்பட்டாலும் அந்நியரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அதான் நம்முடைய ஊழியம். இப்படி தான் விளங்க பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்ன சொல்லுகிறார்? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, என்ன ஊழியம்? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு என்றால் அது என்ன ஊழியம்? இப்போ இனி வருகிற நாட்கள் நம்ம எப்படி ஊழியம் செய்ய போகிறோம், எப்படி ஆராதனை நடத்த போகிறோம், இந்த நியூ நார்மல் எப்படி இருக்க போகிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி இருக்கும், திருவிருந்து எப்படி பரிமாற போகிறோம், கைகளை வைக்கிறது எப்படி இருக்கும், பல கேள்விகள் வருகின்றன. பிரியமானவர்களே, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு என்றால் எந்த ஊழியம்? 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் பார்க்குறோம், 6-11 அந்த 6 வசனங்களில் ஒரு 7 காரியங்களை பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார்,
அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார். மோசேயினுடைய ஊழியம் அது அழிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது. ஜனங்கள் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தது. பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஊழியம் மகிமையான ஊழியம். மோசே எகிப்தில் இருந்த ஜனங்களை கானானுக்கு கொண்டு வந்தான். ஒரு வேளை ஒரு 300 கிலோமீட்டர் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். எகிப்து என்ற ஒரு ஊரிலிருந்து கானான் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இன்னொரு ஊருக்கு. எகிப்திலேயும் விக்கிரக ஆராதனைகள் உண்டு, கானானிலேயும் விக்கிரக ஆராதனைகள் உண்டு. எகிப்திலிருந்து விடுவித்து கானானை கொண்டு போனவள தான். ஆனால் நம்முடைய ஊழியம் நரகத்திலிருந்து பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற ஊழியம். நரகாக்கினைக்கு நியமிக்கப்பட்ட ஒருவனை நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு ஊழியம். ஒளிந்து போகிற மகிமையுடைய 8 வசனம். அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். பிரியமானே, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். அவனுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு. பிரமாணங்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அப்படியானால் நீதியை கொடுக்கும் ஊழியத்தை செய்கிற நாம் எவ்வளவு மகிமையான ஊழியமாக இருக்கும். இப்படிப்பட்ட மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. இன்றைக்கு மோசே செய்த ஊழியம் நம்ம ஊழியத்தோடு கூட, நமக்கு தேவன் தந்திருக்கிற ஊழியத்தோடு கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அது ப்ரீ பேண்டமிக் போஸ்ட் பேண்டமிக் என்றெல்லாம் அல்ல. அன்றைக்கு மோசே நமக்குள்ள ஊழியம் நரகத்தில் இருக்கிறனே பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். நாளைக்கு நமக்கு இருக்கிற ஊழியம் நரகாக்கினைக்கு நியமிக்கப்பட்டுள்ள பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அவ்வளோதான். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற மகிமையான ஊழியத்துக்கு முன்பாக அந்த ஊழியங்களெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. பிரியமானவர்களை, அன்றியும் ஒளிந்து போகிற மகிமை உள்ளதாக இருந்தால், ஒளிந்து போகிறதே மகிமை உள்ளதாக இருந்தால் நிலை நிற்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். மாமி, இந்த வேத பகுதியில் ஒரு 7 விதமான ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று, புது உடன்படிக்கையின் ஊழியம். நாம் செய்கிற ஊழியத்துக்கு பேர் புது உடன்படிக்கையின் ஊழியம். 2, ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை நம்ம செய்யலை. எப்படியாகிலும் உடனே பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். அன்றைக்கெல்லாம் பரிசுத்தவான்களுடைய பாரம் நரகத்திலிருந்து ஜனங்களை பிடுங்கி எடுத்து பரலோகத்திலே சேர்க்க வேண்டும். இன்றைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு விதமான ஆத்ம பாரம் இருக்கிறது. மற்ற சபைக்கு போய் கொண்டிருக்கல, எப்படியாகிலும் பிடுங்கி எடுத்து நம்ம சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா அப்படி ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வருமானால் இன்றைக்கு குறைந்தது ஒரு குடும்பம் வருமானால் பிரியமானவர்களே 1000-2000 வருமானம். அதுவும் கொஞ்சம் நல்ல அரசு துறையிலே, பொது நிறுவனத்திலே, தொழிலதிபர்களாக இருக்கவங்க ஒருத்தரை பிடுங்கி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எப்படியும் ஒரு 10,000-12,000 ரூபா மாதம் வந்துடும். அதனால் இன்றைக்கு அநேகருடைய வாஞ்சை என்ன, மற்ற சபைக்கு பொருளை எப்படியாகிலும் நயவஞ்சகமாக இழுத்து கொண்டு வந்து நம்ம சபையில் சேர்த்துக்கணும். இது ஒரு விதமான ஆத்ம பாரம். பிரியமானவர்களே, இவர்களும் பரலோகம் போய் சேர்வதில்லை. இப்படி திருடி கொண்டு வந்த அந்த ஆத்மாக்களும் பரலோகம் போய் சேருவதில்லை. கர்த்தர் நியமித்த இடத்துல, கர்த்தர் நமக்கு குறித்த மலையில் நம்ம இருந்தால்தான் நமக்குரிய ஆசீர்வாதம், நமக்குரிய நகைப்பு ஈசாக்கு கிடைக்கும். இருக்கட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியம் ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம். நம்முடைய ஊழியம் நித்திய மகிமையின் ஊழியம். இதெல்லாம் அந்த 6 வசனங்களிலே நாம் பார்க்குறோம். ஆவிக்குரிய ஊழியம் 4, 5 ரட்சிப்பின் ஊழியம், 6 நீதியின் ஊழியம், 7 நிலைத்திருக்கிற ஊழியம். இதை நீங்கள் தியானியுங்கள். இதை நீங்கள் ஒரு பெரிய வேத பாடமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. ஆனாலும் பிரியமானவர்களே, கள்ள
ஊழியர்கள் அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். கள்ள அப்போஸ்தலர், வேதத்தில் வாசிக்கிறோம், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள வேலையாட்கள், கள்ள சகோதரர்கள் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தான் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் 1-3 வசனங்களில் நம்ம பார்ப்போமானால், ஜனங்களுக்குள்ளே அன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பாகாலுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. பாகாலுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள், அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. ஆனால் யாவேவுடைய நாமத்திலே யாவே உரைக்காமல் இருந்து யாவே உரைத்தார் என்று சொல்லுகிற யாவேயின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். பிரியமானவர்களை, இன்றைக்கு பிற மதங்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் தீர்க்கமாக காரியங்களை யோசித்து சொல்லுகிறவர்கள், ஒருவேளை சோஷியல் ப்ராஃபிட்ஸ், இப்போ 2015 ஒரு பேண்டமிக் வரும் என்று சொன்னார், அவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. தீர்க்கமாக காரியங்களை யோசித்து சொன்னவர்கள் சிலர், அவர்கள் வணங்குகிற தெய்வத்தின் நாமத்தில் இல்லாவிட்டால் அந்த ஆவியின் பெயரில் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இயேசுவின் நாமத்திலே இயேசு சொல்லாதிருந்தும் வேத வசனத்துக்கு விரோதமாக இயேசு உரைத்தார், இயேசு காண்பித்தார், இயேசு என்கிட்ட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசி. பிரியமானே, இயேசுக்கு எடுத்த கர்த்தர் சொல்லுவார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அன்றைக்கே ஜனங்களுக்குள்ளே கள்ள போதல் இருந்தார்கள். பேதர் எழுதுகிறாள் என்று சொன்னால், இந்த 2000 கழித்து பிரியமாலே சபைக்குள்ளே எவ்வளவு கள்ள போதர்கள் பெருகியிருப்பார். 2000 முன் அவர்கள் அன்பின் விருந்திலே கரைகளாக இருந்தார்கள். உங்களுக்குள்ளே ஓநாய்களை இருப்பது போல இருப்பார்கள், உங்களிலும் சிலர் கள்ள போதர்களாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் போல் சொல்லுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. 2 பேதுரு 2:22 நான் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த கள்ளப்போதலுடைய அடையாளம் பொருள் ஆசை உடையவர்களாய். இவங்களை ஒரு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம மகிமையான ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் கள்ளப்போதலுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு, கள்ளப்போதல் பொருள் ஆசை உடையவர்களாக இருப்பார்கள். ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவங்களுக்கு பொருள் ஆசை இருக்காது, கவர்ச்சியஸ்னஸ் இருக்காது. பொருளாசை என்றாலே ஒரு விக்கிரகாராது. நம்முடைய ஊழியத்துக்கு தேவையானால் எல்லா பொருளையும் அவர் கொடுப்பார், நன்மை குறைபடப்பட மாட்டார். ஆனால் அதன் மேல் ஆசை வைப்போமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். தந்திரமான வார்த்தைகளால், இந்த கள்ள பொருளை எளிதாக அறிந்து கொள்ளலாம், தந்திரமான வார்த்தைகளை பேசுவார். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவார்கள் கள்ளப்போதுகள். பிரியமானவர்களே, கிருபை கிருபை என்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஆடலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றெல்லாம் போதிப்பார்கள். நான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கள்ள போதகர்கள் அதுக்கு எங்கேயோ இருந்து ஒரு வசனத்தை எடுப்பார், அதை தந்திரமாய் நுழைய பண்ணுவார். நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவது உண்டு பிரியமானவர்களே, வசனத்தை அப்படியே புரட்டி சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால் நாம் ஆமாம் பைபிளில் போட்டிருக்கேன், ஆமாம் பைபிளில் தான் சொல்லியிருக்கேன் என்று ஏமாந்து போவோம். கெட்டகுமாரன் கதையிலே அந்த தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த இளையகுமாரனுக்கு மோதிரம் போட்டான். இயேசுவே அந்த கதையை சொன்னார், அதனால் மோதிரம் போடுறது சரி. அதனால் மோதிரம் என்றால் ஒட்டியானம் போட்டுக்கொள்ளலாம், கழுத்தில் நெக்லஸ் போட்டுக்கொள்ளலாம், கடுக்கன் போட்டுக்கொள்ளலாம், தொங்கட்டம் போட்டுக்கொள்ளலாம், நெற்றிச்சுரை வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு சொல்லிவிட்டாராம், தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு எங்கேயோ ஒரு கதையை எடுத்து. பிரியமானவர்களை, இயேசு இந்த நகையெல்லாம் அள்ளி போடுங்க என்றால் சொன்னார். அந்த சம்பவத்திலே அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு மோதிரம் போட்டான், அது நடந்த சம்பவம். அது ஒரு இயேசுவாக சொன்ன ஒரு பரிசுத்த ஓமை அல்ல, அவருடைய நாட்களிலே நடந்த சம்பவம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது மூல மொழியிலேயும் ஏ சர்டன் ரிச் மேன் என்று தான் தொடங்குகிறது. ஒருவேளை அன்றைக்கு அங்கிருந்த யாவருக்கும் அந்த பணக்காரன் தெரிந்திருக்கலாம், அவனுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பணக்காரனுக்கு 2 இரண்டாவது மகன் தன்னுடைய சொத்தை வாங்கி கொண்டு ஊதாரியாக போகிறான், திரும்பி வருகிறான். அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான், அந்த தகப்பன் அவனுக்கு மோதிரமெல்லாம் போட்டு ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே,
அங்கே கவனிக்க வேண்டியது மோதிரமாக இல்லையா என்றால் என்னிடத்தில் ஒரு இதை பற்றி சொல்லும்போது நான் கேட்டேன், ஐயா அப்படியானால் இனி உங்கள் வீட்டில் விருந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாட்டு இறைச்சி பிரியாணி தான் போட வேண்டும் என்று. ஏன் கேட்டார் அந்த கதையில் இயேசு சொல்லிட்டார். அந்த கதை என்னங்க? ஆமாம், அந்த கதையில் இயேசு சொல்லிட்டார். மூத்த மகன் சொல்கிறான், எனக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீர், அவன் வந்தோடனே கொளுத்த கண்டை அடித்து பீஃப் பிரியாணி போட்டிருக்கிறீர், எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீரா என்று கேட்டான். அப்படியானால் இயேசு என்ன சொல்லிவிட்டார்? ஒரு விருந்து என்று சொன்னால் மாட்டு இறைச்சி தான் போட வேண்டும், ஆட்டுக்கறி வைக்கக்கூடாது என்று தானே இயேசு சொல்லியிருக்கிறார். எதுவுமே அப்படின்னு கேட்டு இதெல்லாமாயா நம்ம அங்கே வசனத்தில் பார்க்குறோம். அது அங்கே உள்ள சொல்லப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் பிற இனத்தை சேர்ந்தவங்க வீட்டில் டான்ஸ்லாம் வைக்கிறாங்க, யூத குடும்பத்தில் அப்படி வைக்க மாட்டாங்க, அவன் வீட்டில் நடனம்லாம் வைக்கிறாங்க. அப்படி ஒரு பிற இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவானே ஊதாரியாய் போன தன்னுடைய மகன் திரும்பி வரும்போது இப்படி மேலதாளத்தோடு கூட அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்போது பரமப்பிதா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று இயேசு சொன்னார். பெரியம்மாளே காம விகாரத்துக்கு ஏதுவாக அதை அப்படியே புரட்டி, இப்படி பல வசனங்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவதற்காக வசனங்களை புரட்டி விடுவார். தந்திரமாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். எங்கள் சபைக்கு வா, நான் உன்னை சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கிடுறேன், உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன், எங்கள் சபைக்கு வந்தேன்னா நீ எவ்வளோ இதுக்குள்ளே பெரிய ஊழியக்காரன் ஆயிடலாம், என்னென்னமோ சொல்லி அவர்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஆக்கினை அமர்ந்துறது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஊழியர்கள் மேலே தேவனுடைய சாபம் வந்தே சேரும். தங்களுக்கு ஆதாயமாக ஆத்துமாக்களை வசப்படுத்தி கொள்வர்கள் மேலே கண்டிப்பாக தேவ சாபம் வந்தே தீரும். அவங்களாம் தேவ ஊழியர்கள் என்று சொல்ல முடியாது. அவளை பாஸ்டர்ஸ் என்று சொல்லுங்கள், எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுங்கள், பிஷப் என்று சொல்லுங்கள், ஆனால் அவர்களை தேவ ஊழியர்கள் என்று சொல்ல முடியாது. தேவ ஊழியர்கள் தந்திரமான வார்த்தைகளாலே ஜனங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல, அவர்கள் ஆக்கினைக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அந்த ஆக்கினை அமர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது, கண்டிப்பாக அவர்கள் மேலே அழிவு வரும். பிரியமானவர்களே, இந்த அழிவு சொல்லப்பட்ட கள்ள போதகர்கள், ஊழியக்காரர்கள், பொருளாசை உடையவர்கள் கண்டிப்பாக அவர்கள் மேலே அழிவு வரும். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோன்றுகிறது. நம்மில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. முதல்ல அழிவு போதகர்களுக்கு தான், கள்ள போதகர்களுக்கு, பொருளாசை உடைய போதகர்களுக்கு, ஆத்துமாக்களை தங்களுக்கென்று வசப்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு, அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பூர்வத்திலே எழுதப்பட்ட அந்த தீர்ப்பு உறங்காது, தூங்கிட்டு இருக்காது. பிரியமானவர்கள், 22 வசனத்தில் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எதை வேண்டாம் என்று கக்கினார்களோ திரும்ப திங்கிறவர்கள், எதை வேண்டாம் என்று அகற்றினார்களோ அதை திரும்ப எடுத்து பூசிக்கொள்கிறவங்க. நாய் தான் கக்கினதை தின்பது போலும் பன்றி கழுவப்பட்ட சேற்றில், எந்த சேற்றிலிருந்து அவங்கள எடுத்து ஆண்டவர் கழுவி சுத்தமாக்கினாரோ அதே சேற்றில் போய் புரளுகிற பன்றிகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான அந்த பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள்லாம் இதை கேட்கிற நீங்கள்லாம் தேவனுடைய ஊழியர்கள், நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. ஆனால் நாய்களையும் பன்றிகளையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். பெரியம்மாள் யாராவது கோபப்பட்டு எங்களை நாய் என்று பன்றி என்று சொல்லுகிறாய் என்றால் நான் சொல்லவில்லை, பேதுரு சொல்லுகிறார். யாரெல்லாம் கழுவப்பட்ட பின்பும் அதே சேற்றில் போய் புரளுகிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் வேண்டாம் என்று கக்கினதே திரும்ப நக்குகிறார்களோ அவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறதே ஒழிய நம்மை பற்றியால். ஜாக்கிரதையாக இருப்போம், நாமும் அப்படிப்பட்ட பழமொழிக்கு உரியவர்களாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். பிரியமானவர்கள், அதனால் தான் வெளிப்படுத்தினர் 2:2 அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்போ நம்ம சோதித்து பார்த்து இவன் உண்மையான பாஸ்டரா கள்ள பாஸ்டரா,
உண்மையான எவாஞ்சலிஸ்டா கள்ள எவாஞ்சலிஸ்டா, உண்மையான தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா, நம்ம கண்டுபிடிக்கணும். பொய்யனா உண்மையான ஆளா? பிரியமானவர்களே, இவன் ஆட்டுத்தோல் போத்த ஓனாயே இல்லை உண்மையாக ஆடுதானா கண்டுபிடிக்கணும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11:13 வாசிக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பாஸ்டருங்கிற வேஷத்து, போதகர் என்ற வேஷத்து, பெரிய பாஸ்டர் என்ற வேஷத்து, இல்லை இன்னும் பிஷப்பு என்னெல்லாமோ இருக்கு, அந்த வேஷங்களை தரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். நான் எல்லாரையும் சொல்லுறேன், நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் வைத்திருக்கிறதுனால நான் உங்களை குற்றப்படுத்தலை. ஆனால் எல்லா டைட்டிலை விட பெரிய டைட்டில் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நம்மை விளங்க பண்ணுவது. எனக்கு அதான் ஆசை, எப்படியாக என்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்கள், இந்த மகிமையான ஊழியத்தை உடையவர்கள், 2 கொரிந்தியர் 4 தொடருகிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியம், மகிமையின் ஊழியம், நித்திய ஊழியம், ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் என்றெல்லாம் பார்த்தோமல்ல. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. பல மாற்று சூழ்நிலைகள் வருகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக வாரங்களாக சபை கூடி வர முடியவில்லை. கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசிகளை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க, ஞானஸ்நானம் கொடுக்க, திருவிருந்து அனுசரிக்க முடியவில்லை. எதிர்பாராத, இதுவரைக்கு சந்தித்திராத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, ஏனென்றால் அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த உலக தொற்று வருவதற்கு முன்பாக தேவனுடைய ஊழியக்காரர், உலக தொற்று வந்த பிறகும் தேவனுடைய ஊழியக்காரர், அதனால் சோர்ந்து போகிறதில்லை. ஒரு வேளை கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது, சீக்கிரம் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். விசுவாசிகளை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், நம்ம சகோதரர்களை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். உங்களிலே ஒரு சிலர் ஒருவேளை இணையதள வழியாக என்னை பார்க்கிறீர்கள், என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை. முகமுகமாய் பார்க்க வாஞ்சியாக இருக்கிறது. நான் பேர்களை சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்குது. பிரியமானவர்களே, ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனாய் நம்மை காட்டுவதற்கு ஒரு 5 குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரிந்தவைகள் தான். 2 வசனத்திலிருந்து, 2 கொரிந்தியர் 4:2, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து. முதல் குறிப்பு வச்சுக்கோங்க. பிரியமானவர்கள், அந்தரங்கம் என்பதே தவறல்ல. அது வெளியரங்கமாகும்போது மகிழ்ச்சியை தருமா, அது வெளியரங்கமாகும்போது வெட்கத்தை தருமா? இதை விளக்குவதற்காக எப்போது நான் சொல்லுகிற அதே எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன், தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது 4-5 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் அந்த பையனுடைய தகப்பன் தன் மனைவி இடத்துல கேட்கிறார், என்ன அவன் பையன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான்டி, 4-5 மாதம் ஆகிப்போச்சு, கம்முன்னு இருக்கானே. இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். மகனை பார்த்து அந்த தாயார் கேட்கிறாள், என்னடா உன் பண்டாட்டி எதுவும் சொன்னாளா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள். ஆமாம்மா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த மாதம் கூட ஒன்றும் இல்லையாம்மா. அந்த பெண் தன் தாய்க்கு ஃபோன் பண்ணுகிறான். ஃபோன் பண்ண உடனே அந்த அம்மா கேட்குற முதல் கேள்வி, என்னடி எதுவும் விசேஷம் உண்டா, அவங்க அப்பா கேட்டே இருக்காருடி. இல்லைம்மா, என்னடி ஜோம் பண்ணுவோண்டி. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லுகிறேன், அம்மா இதான் விஷயம், அப்படியா அப்படியா, உடனே ஓடுறாங்க இந்த அம்மா தான் அப்பா கணவன்ட்டு போய், நீங்கள் தாத்தாவாக போகிறீங்களா, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்களா.
அந்த பெண் தன் கணவன் பார்த்த உடனே சந்தோஷம், அவளுக்கு ஒரு நல்ல கறி சொல்லிட்டா நீங்கள் அப்பாவாக போகிறீங்களா, ஏன்னா அப்படியே ஒரே மகிழ்ச்சி கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறான். பிரியமான பெரிய மகிழ்ச்சி அது, வெட்கமாக தோன்றவில்லை, எல்லாரும் மகிழுகிறார்கள். சின்ன வேறுபாடு, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை, திருமணம் ஆகவில்லை. இப்படி ஆகிவிட்டது என்ற ஒரு காரியத்தை தன் தாயிடத்தில் சொல்லுகிறாள். தாய் தன்னுடைய தலையில் அடித்து புலம்ப, என்ன அடிப்பாவிய நிடி காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்க, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை செருப்பாலேயே அடித்து கொன்றுவாண்டி, உங்கள் அண்ணன் இப்போ வந்தான்னா உன்னை வெட்டி கொன்றுவாண்டி. ரெண்டு ஒரே சம்பவம் தான், இரண்டும் அந்தரங்கத்திலே நடந்தது தான். ஆனால் ஒன்று அந்தரங்கத்திலே நடந்த அந்த காரியம் வெளியரங்கமாகும்போது வெட்கத்தை கொண்டு வருகிறது, இன்னொன்று அது வெளியரங்கமாகும்போது மகிழ்ச்சியை தருகிறது. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனானால் பிரியமானவர்களே, வெட்கமான அந்தரங்க கிரியைகளுக்கு நோ சொல்லிடுங்க. இது வெளியே தெரியுமானால் வெட்கம் வரும், அது பண விஷயமானாலும் சரி, மற்றவர்களோடு கூட பழகுகிற விடயங்களானாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் எதுவானாலும் சரி, இது வெளியே வரும்போது வெட்கத்தை தருமா, இல்லை இது வெளியே வரும்போது மகிழ்ச்சியை தருமா? அப்போ இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாம் உண்மை ஊழியர்களாக நம்மை விளங்க பண்ண வேண்டும் என்றால், வெட்கமாய் தோன்றுகிற வெட்கமான அந்தரங்க காரியங்களுக்கு வெறுத்து வெறுத்து என்றால் மூல மொழியில் சே நோ டு இட், நோ நோ, போனது போகட்டும், இன்றைக்கு தீர்மானம் பண்ணும். ஒருவர் நமக்காகவே கத்தந்த நாட்களை கொடுத்துருக்கலாம், ஆண்டவரே புதிய நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம், இனி என்னுடைய ஊழியத்தில் உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், மனைவிக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக என்றல்ல, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆசாரியன் பலிபீடத்தில் ஏறும்போது சல்லடம் தரித்திருக்க வேண்டும், சல்லடம் என்றால் உள்ளாடை, ட்ரௌசர், இல்லாவிட்டால் நிர்வாணம் காணப்படும். அவனுடைய நிர்வாணத்தை அவன் போட்டிருக்கிற உள்ளங்கி மேலங்கி ஏபோத்து அதெல்லாம் அவனுடைய நிர்வாணத்தை மறைக்காது. தேவனுடைய பார்வையில் ஊழியக்காரனுடைய நிர்வாணத்தை மறைப்பது அவன் உள்ளே போட்டிருக்கிற உள்ளாடை, அண்டர்வேர். அது போட்டிருக்கானா இல்லையா என்று தேவனுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த மறைவிடத்திலே ஒரு உண்மை, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. ரெண்டாவது, தந்திரமாய் நடவாமல். எஸ்னா எஸ் நோனா நோ, நம் வாழ்க்கையில் இனி தந்திரமே வேண்டாம். பார்க்கும்போது ஒரு மாதிரி, பாராத போல ஒரு மாதிரி, ஃபஸ்ட்டே அவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், அந்த ஆள் அப்படி போன உடனே பா சரியான அறுவைக்கு அவளை பார்த்தாலே என்னை பிடிக்காது, கண்டிப்பாக நமக்காக அப்படிப்பட்டவர்களுக்காகவே நரகம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. பேச்சில் தந்துடும், கொடுக்கல் வாங்கலில் தந்துடும், சிரிப்பில் தந்துடும், பிரியமில்ல. இது பிசாசினுடைய ஆவி, பிசாசு தந்திரக்கார், பிசாசு தந்திரக்கார். நாம் கர்த்தருடைய ஊழியக்கார், எஸ்னா எஸ் நோன்னா உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தமிழில் தீமையினால் உண்டாயிருக்கும் என்று இருக்கிறது, மூல மொழியிலே தீயவனால் உண்டாயிருக்கும், பிசாசினாலே உண்டாயிருக்கும். நீங்கள் நான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமான வேத வசனத்தை புரட்டாமலும், வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டபடி அப்படியே சொல்லு, நமக்கு சாதகமாக வேத வசனத்தை புரட்டாதீங்க. ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் பிரியமானவர்களே. தேவ கிருபை மாத்திரம்தான் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். இப்போதே தீர்மானம் பண்ணுவோம், சுத்த சுவிசேஷ பிரசங்கம், வேத வசனத்தை புரட்டி பேசக்கூடாது. உள்ளதே உள்ளதென்று இல்லதே இல்லதென்று சொல்லும். வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், சத்தியத்தை வெளிப்படுத்து, சத்தியத்தை அவபக்தியினால் மறைத்து வைக்கிற, சத்தியத்தை மறைத்து வைக்கிற அவபக்தி உள்ளவர்கள் சத்தியத்தை மறைக்காது. நீங்கள் குறிப்பாக ஏற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாக இருங்க, அதான் சத்தியம்னு சொல்லுங்க. ஐயோ அது சொன்னால் நமக்கு வர்ற 5 பைசா 10 பைசா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
வாக்கரிசிக்காக, சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசி அப்பத்துண்டுகளுக்காக. இது அந்த நாய்க்கு போடுற பொற மாதிரி அப்பத்துண்டுகளுக்காக தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க. பிரியமானவர்கள், சிறங்கை வார்கோதுமை, சிறங்கை கோதுமை அதோட இன்ஃபீரியர், வார்கோதுமை சிறங்கை வார்கோதுமை என்றால் ரொம்ப இன்ஃபீரியர். அது பொதுவாக அந்த நாட்களில் மிருகங்களுக்கு போடக்கூடிய ஒரு ஆகாரம், கால்நடைகளுக்கு. அந்த வார்கோதுமைக்காக ஊழியம் செய்கிறோமா, தீர்க்கதரிசனம் சொல்கிறோமா, பிரசங்கம் பண்ணுறோமா, ஏதோ நமக்கு வாக்கரிசி கிடைக்கும் என்று சொல்லி. வாக்கரிசி என்றால் வாய்க்கு அரிசி. ஏதோ வாக்கரிசி கிடைக்கும் என்று சொல்லி நம்ம ஊழியம் செய்கிறோமா? இல்லையே. கர்த்தர் தானே இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதில் நம்ம கண்டிப்பாக அன்போடு உறுதியோடு இருக்க வேண்டும். அன்போடு உறுதியோடு சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், நேசிக்கணும். ஒருவேளை நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கும் கிருபை கொடுப்பார். நம்ம கிருபையினால்தான் இந்த சத்தியத்துக்களை கொண்டு வந்தார். பிரியமாள், யாரையும் முன்னங்காலாலும் பின்னங்காலாலும் முட்டி தள்ளி உதைத்து விரட்ட வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் சத்தியத்தை மறைக்கக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம், என் பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியம், பிரியமானவர்களே சபையாருக்கு ஒரு சத்தியம், பணக்காரர்களுக்கு ஒரு சத்தியம், ஏழைக்கு ஒரு சத்தியம் என்று தயவுசெய்து மாய்மாலம் பண்ணிவிடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நம்மை தேவ ஊழியராக விளங்க பண்ண வேண்டும். நம்மை தேவனுக்கு முன்பாகவும் மற்றைய மனசாட்சிக்கும் உத்தமராக விளங்க பண்ண வேண்டும். அவர்கள் நம்மை நேசிக்கிறார்களா நேசிக்கவில்லையா, ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பது வேறு. ஆனால் நம்மை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் கூட அவன் உத்தமன் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை நமக்கு விரோதமாக அதை வெளியே சொல்ல அவர்கள் தயங்கினாலும் கூட, எங்கோ அவருடைய மனதின் ஒரு மூலையில் அவன் உத்தமையா, அவன் உண்மையான ஊழியக்காரையா, அவன் சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறவையா, அவன் ஏதோ கடவுள் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றித்த, எனக்கு அவனை பிடிக்காது ஆனாலும் குறை சொல்ல முடியாதுங்க என்று அவங்க மனசு நம்மை பற்றி சாட்சி சொல்ல. எல்லா மனுஷர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாம் நம்மை நிறுத்தி கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. உண்மை ஊழியர்களின் உறுதி சான்று 5 என்று சொல்லுவேன். பிரியமான வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறவர்கள், தந்திரமாய் நடவாதவர்கள், தேவ வசனத்தை புரட்டாதவர்கள், சத்தியத்தை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவர்கள், பிரியமான தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறவர், இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உடையவர்கள் என்று இனி வருகிற நாட்களிலும் நான் நம்மை விளங்க பண்ணும். சில மாற்றங்கள் வரலாம் பிரியமானவர்களே. அந்த மாற்றங்களிலே நாம் எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தெளிவாக நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை நடத்துவார். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் ஆலோசனை தந்து நடத்துவார். ஊழியம் அவருடையது. எப்படி ஆகிலும் நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று நம்மை விளங்க பண்ணினால் போதும், தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் நம்மை உத்தமராகவும் விளங்க பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த புதிய நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். காலங்கள் மாறலாம், அவர் மாறாதவர். சத்தியம் மாறாது. சத்தியம் என்றாலே மாறாதன்மை உடையது என்று அர்த்தம். சத்தியம் மாறாதது, பிரமாணங்கள் மாறாதது, அவருடைய ஆலோசனை மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, அவர் நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது, கிருபா வரங்கள் மாறாதவைகள் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, தைரியமாக பிரியமானவர்களை வருகிற நாட்களிலே மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய ஊழியம் மகிமையான ஊழியம், நித்தியத்துக்கு நேராக ஆட்களை நடத்துகிற ஊழியம், பிரியமானவர்களே ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம்,
அந்த ஊழியம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, சோர்ந்து போக வேண்டாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். சோர்ந்து போவதற்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள மக்கள் சோர்ந்து போகலாம், விழுந்து போகலாம், வதங்கி போகலாம், நாம் சோர்ந்து போக மாட்டோம். கிருபை தாங்க ஜோமன்வோமா. எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நிச்சயிக்கிறேன். அன்று என்னையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறேன். அன்று உண்மையாக இதுவரைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிராத, வரலாற்றிலே நாங்கள் பார்த்திராத ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சூழ்நிலை ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஊழியங்கள் இன்னும் மகிமையாக நடைபெறும். ஆண்டவர் அன்பின் இயேசுவே, உங்களுடைய கிருபை மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். சோர்ந்து போக விடாதீங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் எப்படி ஆகிலும் எங்களை உம்முடைய ஊழியர்கள் என்று, தேவ ஊழியர்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு விளங்க பண்ண உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் யாதொன்றிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்க, எங்களை உம்முடைய ஊழியக்காரர்களாக காண்பிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எல்லாருடைய மனசாட்சிக்கும், எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ண கிருபை தாரும். ஆசீர்வதிவாண்டவர். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் கூடிய சீக்கிரத்திலே நாம் சத்தியத்தின் சத்தம் கருத்துக்களத்திலே ஒன்றாய் கூடி வர கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் அவங்கள அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் உங்கள் ஜெபம் எனக்கு அதிகமாக தேவை. ஜெபத்தில் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். கச்சித்தமனால் சீக்கிரத்திலே நம்முகமுகமாய் சந்தித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.